Hi friends, welcome to my channel. In the video, Idiyappam romba soft ah panji pola eppadi seidhen paapom. Idiyappam maavu eppadi seiyanona nama pacharisi eduthukalam. Adu 1 hour oora vechukonga. 1 hour kalichi or rendu vaati wash panni thanni illama or vella thunila kaaya vittidunga. Veil la or 4 hours nama kaaya vechi machine la idiyappam maavukaga arachi eduthukalam. Ippo idu or 400 grams irukum indha idiyappam maavu. இது கூட நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் சோ தட் நம்ம இடியாப்பம் ஸ்டிக் ஆகாம நல்லா இருக்கும் இத ஒரு வாட்டி நல்லா mix பண்ணிக்கோங்க சூடான தண்ணிய நல்லா கொதிக்க வச்சி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கரண்டியால இந்த மாதிரி கலந்துக்கோங்க தண்ணி ஒரேடியாவும் ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம ஆட் பண்ணி கலந்துக்கணும் நம்ம தண்ணி ஊத்த ஊத்த மாவோட Quantity pathinga increase aite pohum. So maavu vandu rombo hard aavum irukkakoodadhu adhe samayathula rombo thanniya irukkakoodadhu nama porottaku maavu pesaiyum illingala andha madri soft ah irukkanum last ah konjam enna seithu kai porikkira alavukku soodu irukkumbodhu nama kaiyala pesinjikalam indha mari thanni thottu thottu nama pesinjikalam இந்த மாதிரி தண்ணி தொட்டுக்கோங்க நமக்கு கைக்கு சூடு தெரியாம இருக்கும் சோ இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கோங்க அவ்ளோதான் நமக்கு இடியாப்பம் மாவு கரெகட்டான பதத்துல ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு ஈரமான துணியை க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம் நம்ம உடனே இடியாப்பம் செய்ய ஆரம்பிச்சிரலாம் இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க Full சுத்தி oil சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மாவு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இட்லி பாத்திரத்துல தான் இடியாப்பம் எல்லாமே பிழிஞ்சி வேக வைக்க போறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வெச்சிடுங்க பிளேட் எடுத்து ஈரமான துணியை போட்டு நம்ம இடியாப்பம் போட ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வாட்டி மாவு போட்டு ஃபுல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்து திருப்பியும் நம்ம மாவு ஃபில் பண்ணி இன்னொரு வாட்டியும் இதுக்கு மேலயே நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தட்டு ஃபுல்லா நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிட்டோம் அடுத்து நம்ம வந்து சின்ன சின்னதா இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதே மாதிரி இட்லி பாத்திரத்துல ஈர துணி போட்டு ஒரு சைடு மட்டும் நம்ம இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம் இதே மாதிரி ஒரு 3 to 4 செட் குறோம் நம்ம ஒரே பிளேட்ல பிழிஞ்சு எடுத்துக்கலாம் சோ நமக்கு சின்ன சைஸ்ல நமக்கு இடியாப்பம் இதே மாதிரி கிடைக்கும் சோ நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நல்லா சூடு பண்ணி வச்சிருந்தேன் தண்ணி நல்லா கொதிக்கும்போது நம்ம ஒவ்வொரு பிளேட்டா வச்சி நம்ம ஒரு 10 to 15 minutes நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது ஸ்டீம் ஆகுற டைம்ல நம்ம வந்து அடுத்து தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் ஒன்னு நான் ஃபுல்லா எடுத்துர்க்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா ஆட் பண்ணி அது கூட ஏலக்காய் ஒரு 3 ஆட் பண்ணிருக்கேன் இது தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்டா அரைச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்து அதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஸ்பூனால கலந்து விட்டோம்னா நம்மளோட தேங்காய் பால் எல்லாமே ரெடி ஆயிடும் Again, இதே மாதிரி ஒரு 3 வாட்டி தண்ணி விட்டு நம்ம பால் எடுத்துக்கலாம் இது கூட நீங்க விருப்பப்பட்ட மாதிரி பிரவுன் sugar இல்ல white sugar எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அவ்ளோதான் நமக்கு தேங்காய் பாலும் இப்ப ரெடி ஆயிடுச்சு இப்போ இடியாப்பமும் நல்லா வெந்துடுச்சு இதே மாதிரி மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப சாஃப்ட்டா ஒட்டாம சூப்பரா இருக்கும் இதுக்கு நான் தேங்காய் பால் இப்போ இந்த வீடியோல பாத்துるீங்க இதே மாதிரி நமக்கு இடியாப்பத்துக்கு சூட் ஆக கூடிய வெஜ் குருமா, பாயா, நான்வெஜ் குருமா எல்லாமே நீங்க என்னோட சேனல்ல செக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் அந்த லிங்க் கொடுத்திருக்கேன். அதுவும் செக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். Thanks for watching.